கூட்டுக்கு நீங்க மருமகனாக வாங்க. இன்னி உரிது அன் உன்கிஹக இஹ்த பனதைய ஹாதைன், இந்த ரெண்டு மக்கள்ல ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் முடிச்சு தாரேன், முடிச்சுக்கோங்க. நீங்க இன்று யோசிக்கணும், நாங்க என்ன பயப்படுறது? இன்னைக்கு கனடாவில் இருக்குது, கனடாவில் லண்டன்ல இருக்கிறாங்க முஸ்லீம், எல்லாரும் பறந்து வாழ்றாங்க. அங்க பேத்து கொண்டு சொல்றாங்க, நாங்க ஸ்ரீலங்கன், ஸ்ரீலங்கால தான் பொன் கொண்டு வாரது. அடே மூசா அலை இஸ்லாம் ஆப்பிரிக்கன் மிஸ்ர சேர்ந்தவரு, சவுதியில பொன் கொடுத்தாங்க பாப்பா, ஷோயப் அலை இஸ்லாம் பொன் கொடுத்தாங்க. இது கலருக்கு கலர், ஊருக்கு ஊரு, நாட்டுக்கு நாடுன்ற கன்செப்ட் இல்ல. இத மறந்துடுங்க, நீங்க எல்லாம் இத மறந்துடுங்க. மூசா அலை இஸ்லாம் மிஸ்ர சேர்ந்தவரு, மதியன்ல கல்யாணம் முடிச்சாரு, பரதேசியாக வந்தவரு, கல்யாணம் முடிச்சாரு. மாம சொன்னாரு, மருமகனை பார்த்து நீங்க ஒரு இதா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஊடு கட்டி தாரோம், நாங்க கொஞ்சம் கைகூலியும் தாரோம், சீதனமும் தாரோம், 10 ஏக்கர் வயலும் தாரோம் உங்களுக்கு, நீங்க எல்லாம் வச்சு என்ன மவளை கட்டிக்காருங்க சொன்னாரா? என்ன சொன்னாரு? சொன்னாரு, இந்த மகளை முடிச்சுக்கோங்க, ஆனா இந்த மகளுக்கு நீங்க மகர் கொடுக்கணும். எந்த மகனுக்கு நீ மகளுக்கு நீங்க மகர் கொடுக்கணும், மகர் கொடுக்காம முடிக்கலா? என்ன மகர்? மகர்ன்றது காசி மட்டுமல்ல. சொன்னாங்க மூசா அலை இஸ்லாத்தை பார்த்து, கட்டில படுத்து கொண்டுள்ள வாப்பா, அதாவது அந்த அஜுரணி சமானிய ஹிஜஜ், 8 வருஷம் ஏந்த மவளுக்கு நீங்க கூலி வேலை செய்யணும், உங்களோட கூலிய நீங்க மகராக மாற்றுவோம். ஒரு நாள் 8 வருஷம் கூலி வேலை சேர்ந்த எவ்வளவு வரும்? ஒரு நாளே கூலி நார்மல் 500 ரூபாய், நார்மல் 500 ரூபாய் மாசத்துக்கு எவ்வளவு? 15. வருஷத்துக்கு எவ்வளவு? 180. 180 × 8 சொல்லுங்க, பேசுகிறேன் தங்கம். 10 ரூபாய் படி வியாபாரம் பண்ணாங்க பாபுபாய் முடிஞ்சிடுவாருங்க. ₹14,60,000 சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த அளவு கூலி ஏண்ட மகளுக்கு நீங்க மகராக கொடுக்கணும். சொல்லி போட்டு சொன்னாங்க, 8க்கு மேல 10 வேலை செஞ்சா அவங்களோட இஷ்டம், 8க்கு மேல 10 வருஷம் வேலை செஞ்சா அவங்களோட இஷ்டம். இந்த ஆயத் இறங்கின உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, ஐயுமல் அஜலைனி கலா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க, 8 வருஷம் வேலை செஞ்சாங்களா, 10 வருஷம் வேலை செஞ்சாங்களா என்று கேட்ட உடனே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து ஜிப்ரீல் சொன்னாங்க, நபியை பார்த்து, ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் 10 வருஷத்தை பூர்த்தி செஞ்சாங்க. மஹர் கொடுத்து கல்யாணம் முடிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வாங்கும், நபியினுடைய பரம்பரையில வாங்கும், வாங்கி தின்ன பலகவானம் கொடுத்து தின்னுங்க. இது முக்கியமான கான்செப்ட், மகர் இவ்வளவு முக்கியமானது. எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கோ. இது ஆக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. அங்கல போனா இப்ப என்னாச்சு? ஹுத்பா ஓதியாச்சு, மஹர் கொடுத்தாச்சு, பாரக்கல்லாஹுலக்கு துஆ ஓதியாச்சு. இப்ப என்ன பேலன்ஸ் வாப்பா? இப்ப உண்டா வாழோணும். அதை நாலண்டைக்கு சொல்றேன், உண்டா கடுமை நடத்தணும். கணவன் மனைவியாக வாழ்க்கை ஆரம்பிச்சோணும். முதல் நாள் ராவு, முதல் நாள் ராவுன்றது ஒரு இபாதத்து, முதல் நாள் ராவுன்றது ஒரு இபாதத்து. அன்றைக்கு ராவு என்ன செய்யணும், எப்படி ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிச்சோணும், இன்னைக்கு அநேகமான மக்களுக்கு தெரியாது. கேட்டா சொல்லுவாங்க, என்ன சரியான டயர்டா இருந்துச்சு, அவன் அந்த பக்கம் திரும்பிப்படுத்த, நான் இங்க பக்கம் திரும்பிப்படுத்த. வாழ்க்கை ஆரம்பிச்சிடன்றாவே என்ன ஒண்ணும் தெரியா, பேபேனு முடிச்சாங்க. இல்ல, வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சோணும். நபி காட்டி கண்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினாங்க. சல்மான் பார்சி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் நாள் ராவை எப்படி கழிச்சேன்றது ஹதீஸாக சொல்லிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிருக்கிறாங்க, கணவன் மனைவி எப்படி வாழணும், உங்களோட உறவுகள் எப்படி பேணப்பட வேண்டும். நாலண்டைக்கு 20 வயசுக்கு கீழ்பட்ட யாருக்கும் வரையலாம், எல்லாரும் 20க்கு மேற்பட்டாக மட்டும்தான் படி. இதை படி, இது வெக்கப்படுற விஷயம் அல்லவாப்பா.
ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்த விஷயம் இது. குர்ஆன் மிக தெளிவாக பேசின விஷயம் இது. எனக்கு சில கட்டங்கள் ஆச்சரியப்படுற, நான் ஹரத்துல ஷேக் சுதைசி ஷேக் சுரைம் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுறாங்க, அரபி பெண்கள் எல்லாம் இந்த ஆயத்தை கேட்கிறாங்க தானே காது கொடுத்து. அல்லாஹ் பேசக்கூடிய குடும்ப வாழ்க்கையை பத்தி, வாஆதூ ஹர்ஸகும் அன்னா ஷிஅத்தும் வாஆதூ ஹர்ஸகும் அன்னா ஷிஅத்தும், இந்த ஆயத்துக்கு நான் எப்படி விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு? உங்களோட மனைவி யாரு? ஃபல்ஆன் பாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஜிப்ரீல் இஸ்லாம் வஹீ எடுத்துக் கொண்டு வராங்க, நானும் என்னுடைய கணவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கட்டில்ல ரெண்டு பேரும் ஒரே பிளங்கெட்டால போத்தி படுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப வஹீ வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, நாங்க கணவன் மனைவியாக எப்படி வாழ்ந்தோம் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு பேச்சு கேட்டா சொல்றாங்க என்ன தெரியுமா? ஓஹோ, இதெல்லாம் பேச வேணும், இதெல்லாம் மிம்பர்ல பேசுறதா? ஆனா வாப்பா மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இந்தி பிலிம் பார்க்க தெரியும், அதுக்கு வெக்கம் இல்ல. அதுக்கு ராவக்கு என்ன சொல்றாங்க? வாப்பா மகன் நானா தம்பி அம்மா மகன் எல்லாரும் சேர்ந்து பிலிம் பாக்குறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில, இன்றைக்கு இருக்கக்கூடிய படத்துல, இன்றைக்கு இருக்கக்கூடிய மூவியில ஒன்ற தவிர ரெண்டு இல்ல. என்ன இருக்குது? எப்படி காதலிப்பது, எப்படி லவ் பண்றது, எல்லாரும் சேர்ந்து பாக்குறாங்க. இதுக்கு வெக்கம் இல்ல யாருக்கும், இதுக்கு ரோஷம் யாருக்கும் இல்ல. அது சும்மா, அது ஒரு ஃபண்டு பாக்குற சும்மா. அங்க ஏற்றாலும் மொத்தம் ஒத்த பேர் ஒத்தி கிஸ் பண்ணக்குள்ள வாப்பா இங்க உமா அங்க திரும்பிக்கோங்க. சரி, நீங்க திரும்பிவீங்க, இங்க கண்டத்தை பேத்து ராவை கதவை மூடிக்கொண்டு கதவை மூடி செஞ்சிடுவீங்க. உங்களோட மகள் எங்க போவா? ஹக்க சொல்றது, ஹக்க சொல்ற கேட்டுக்கோப்பா, இது விளையாட வேணும். இதுல உண்மையை பேசுறேன், உண்மையை உரைக்கிறேன். இன்னைக்கு வெட்கம் என்றது இல்ல போயிட்டு. அப்படியே மார்க்கத்தை போனா வெட்கப்படுறாங்க, பாவத்தை செய்ய வெட்கம் யாருக்குமே இல்லை. இந்த விஷயத்தை கருத்து விடுங்க. இப்ப என்ன செய்யணும்? குடும்பமாக வாழ்ந்துட்டீங்க, வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டீங்க, இப்ப நீங்க வலிமா கொடுக்கணும், வலிமா கொடுக்கணும். வலிமா ஒரு சுண்ணத்தான, சில உலமாக்கள் சொல்றாங்க வசதி இருந்தா வாஜிப் கொடுத்தாகணும். குடும்ப வலிமா, வலிமா கொடுக்கக்குள்ள ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், வாப்பட காசால வலிமா கொடுக்கற இல்ல, நானட காசால வலிமா கொடுக்கறதும் இல்ல, ஏண்ட சொந்த காசு வலிமா கொடுக்க காசு சேருங்க. வலிமா கொடுக்க காசு சேருங்க, வலிமா சொந்த வலிமா சொல்லுங்க. வாப்பாவ கூப்பிடுங்க, பைத்து வாப்பா ஏண்ட வலிமா நீங்களும் வாங்க, உமா ஏண்ட வலிமா நீங்களும் வாங்க, நானா ஏண்ட வலிமா நீங்களும் வாங்க. இன்னைக்கு தெரியுமா அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு, எப்படியே 5 நட்சத்திர ஹோட்டல்ல ஹோம் கமிங் வச்சு போட்டு, அங்க போய்த்து இன்னமொரு ஹோட்டல்ல போய்த்து எது மாப்பிளூட்டு சாப்பாட்டை வச்சு போட்டு, இன்னமொரு ரூட்ல போய்த்து ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஃபங்க்ஷனை வச்சு போட்டு, மூணாவது ஒரு கன்சன் நாலாவது ஒரு ஃபங்க்ஷன் தான் எங்க வலிமா சாப்பாடு. இன்றைக்கு அது யாருக்கேன்? பள்ளி ஹதரத்துக்கு, அந்த மதரசா உலமாக்களுக்கு இல்ல. சாப்பாடு உண்டு, வலிமா தான் சுன்னத், வலிமா சுன்னத். எந்த அளவுக்கு வலிமா சுன்னத்டா? இஷாவுடைய ஜமாத்து வாஜிப், கட்டாயம் இஷாவுடைய ஜமாத்து. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து பிரகாரம் ஜமாத்தோட தான் 5 நேர தொழுகைய தொழணும், தனியே தொழையலாம். 5 நேர தொழுகை ஜமாத்த. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்குது வலிமாவுக்கு, வலிமா சாப்பாடு வைக்கிறாங்க சரியா 7:30 மணிக்கு, 7:30 மணிக்கு தான் ஜமாத்தும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தனிய தொழுகும் நீங்க, நீங்க வலிமாவுக்கு கட்டாயம் போங்க, வலிமாவுக்கு கட்டாயம் போங்க. நீங்க வலிமா முக்கியமானது. எனவே ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தன், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6, அதுல ஒன்று தான் வஇதா தஆ ஃபஅஜாபஹு, அவன் கூப்பிட்டா பதில் சொல்லுவாரு, நிச்சயமா போவாரு. வலிமா சாப்பாடு சொல்லக்குள்ள ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல உலமாக்கள் ஏராளமான சாப்பாடுகளை வகுத்திருக்கிறாங்க. அதுல முக்கியமான சாப்பாடு வலிமா ஒன்று இருக்குது. புதிய வீட்டுக்கு போன சாப்பாடு கொடுக்கிறது, இதே போல ஒரு பெண் பிரசவ நோயிலிருந்து வேதனிலிருந்து அவ விடுபட்டா ஒரு சாப்பாடு. இந்த சாப்பாடு எல்லாம் ஹதீஸ் ஃபிக்ஹுடைய கிதாபுகள் இருக்குது. ஆனா இந்த சாப்பாடுகள்ல பங்கெடுக்கிறது குத்தமான ஹராமான எந்த கர்மமும் இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன், எந்த சாப்பாடு யஹூதியத்தையும் நசரானியத்தையும் பேஸ் பண்ணி இருக்குமோ அதுல பங்கெடுக்கிறது சுத்தகரம்.
உதாரணமாக பேர்த்டே பார்ட்டி, என்ன பார்ட்டி, எல்லாருக்கும் நீக்குது, சர்வசாதாரணம். உங்களுக்கு தெரியாம உங்களோட சொல்லி டயலாக் ஆபீஸ் இருந்து கேக் கூட்டு போறோம், அவங்களோட பேர்த்டே இன்னைக்கு எப்படிப்பட்ட காலம், உங்களோட பேர்த்டே உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தருக்கு தெரியும், நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. இந்த சாப்பாடுகளுக்கு சின்ன பிள்ளைகளை பழக்க வேண்டாம், ஸ்கூல்ல புள்ள போறாங்க என்னத்துக்கு, என்ன டோபி இது, இது பேர்த்டே டோபி, யாரு தந்தது, மரியமா ஆயிஷாவா அல்லது யார, அந்த பொம்பளை பிள்ளை கேட்டா, இல்ல இல்ல இது எங்கட எங்கட பாத்திமா எங்கட 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 ஆயிஷா இன்னைக்கு சுபஹானல்லாஹ். புள்ளைய திருப்திப்படுத்த வேண்டாம், அல்லாவை திருப்திப்படுத்துங்கோ. இன்னைக்கு வாப்பா சொல்றாங்க, என்ன செய்ய ஹஜரத், ஒரே ஒரே கஷ்டமாயிக்கிறே, புள்ள ஒரே செல்ற, அவட கூட்டாளிமார் எல்லாம் கூப்பிடணும் சொல்லி அந்த புள்ள செல்றதுக்காக வேண்டி நான் செய்யறதுன்றாங்க. நான் கேட்கிறேன், மூசா அலை சலாத்துடைய உமா கொண்டைத்து கிணத்துல ஆத்துல போட்டாங்க, மூசா அலை சலாத்த அந்த கட்டத்தில் மூசாலத்துக்கு உமக்கு மகண்ட கன்ச நீக்கலையா, மகண்ட கன்ச நீக்கலையா, கொண்டு போட்டாங்க ஆத்துல, யார் செஞ்சுக்கா வேண்டி, அல்லாஹ் சொன்னான் போட சொல்லி போட்டு வாரேன். இதே போல அல்லாஹ் சொல்றான், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்க பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லி உங்களோட பிள்ளைக்கு நீங்க சொல்லுங்க. உனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பர்த்டே பார்ட்டி இல்ல, உன்னோட கூட்டாளி மாற இன்றைக்கு பர்த்டே பார்ட்டி என்ற பெயர்ல ஊட்டு கூப்பிட ஏலா, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வரட்டும், வேறொரு சந்தர்ப்பத்தில் நாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு விருந்து கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அங்கே கேக் வெட்ட மாட்டோம், அன்னைக்கு மொலகத்திரி பத்து வச்ச மாட்டோம், அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்ச மாட்டோம், அன்னைக்கு என்ன ஹாப்பி விஷ் யூ என்ன செய்யல விஷ் பண்ண மாட்டோம். நாங்க அன்னைக்கு என்னமோ என்ன செய்வோம், சாப்பாடு கொடுக்கணும், ஸ்வீட் கொடுக்கணும், சின்ன புள்ள கூப்பிட்டு கொடுங்க, பர்த்டே பார்ட்டி என்ற பேர்ல செய்ய போவாங்க. இன்னைக்கு இது இதே மாதிரிதான், என்ன நான் சொல்லுமா, இன்னொரு நாளைக்கு சொல்லுங்களே பாப்பா, பிப்ரவரி 14 ரோசா பூ நாள், என்ன நாள், வீட்டுல சொந்த மனைவி இருக்கிறா, அவ கொண்டே கொடுங்க பாப்பா, சொந்த மனைவி கொண்டைத்து கொடுங்கோ, ஹதியா கொண்டே கொடுங்கோ, கிஃப்ட் கொடுங்கோ, உடுப்பொண்டு வாங்கி கொடுங்கோ, நல்ல ஒரு பேக் கொண்டு வாங்கி கொடுங்கோ, நல்ல ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுங்கோ, யாருக்கு, உலகம் எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஊரெல்லாம் பள்ளி கட்டுவாங்க, நோனா கொடுக்கறதா கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் அல்ல நல்லாவே கஷ்டம், நாளைக்கு பேசுவோம் மனைவிக்கு செலுத்த வேண்டிய ஹக்கன்னு சொல்லி. அப்ப வலிமா கொடுக்கறது, ஆனா வலிமா ஃபங்க்ஷன்ல பங்கெடுக்கணும், ஆனால் இது வாஜிப் பல நிபந்தனைகளோடு. ஒரு நிபந்தனை என்ன, ஒரு நிபந்தனை என்ன, எந்த வலிமா ஃபங்க்ஷன்ல ஏழைகள் கூப்பிடப்படாம செல்வந்தர்கள் மட்டும் கூப்பிடப்பட்டிருப்பாங்களோ இந்த வலிமாவில் பங்கெடுக்க கூடாது. யாரு மட்டும், வலிமாவுக்கு கூப்பிடக்குள்ளே பார்க்கிறாங்க, உங்களுக்கு இந்த கரண்டியால சாப்பிட தெரியுமா சொல்லி, அல்லது கை கட்டி தெரியுமா, உங்களுக்கு ஷூ போடுறாக்களா, இவங்களை தான் கூப்பிடுவோம். இந்த சாப்பாட்டுல பங்கெடுக்கிறதே ஹராம், இது சர்வத்தகாம், இது சாப்பாடுகள்ல மோசமான சாப்பாடு. இன்னும் ஒரு கல்யாணம் இருக்குது, பள்ளியில ஜும்மா போற ஏழாம் பண்றாங்க, இன்னைக்கு இந்த மவளோட கல்யாணம், ராவைக்கு மியாமையில சாப்பாடு எல்லாரும் வாங்கணும் சொல்லி, இதுல பங்கெடுக்க தேவையில்லை, இதுல பங்கெடுக்க தேவையில்லை. வீட்டுக்கு வந்து முறையாக சொன்னாத்தான் போகணும், தண்ட சுய மரியாதையை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக்கணும். சும்மா ஒரு SMS வருகுது, எப்படி SMS டியா ஆல், இன்னைக்கு இந்த மவளோட கல்யாணம், அப்படி கல்யாணத்துக்கு போகக்கூடாது, சுய மரியாதையை ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூணாவது உங்களை கல்யாணத்துக்கு செல்லணுமா, கல்யாணத்துக்கு இவருக்கு செல்ற காரணம் ஊர் தலைவர் செல்ல இல்லட்டி பெரிய பரபரத்தான், அதுக்கும் சொல்லப்படாது, அதுக்குத்தான் சொல்லி இருக்கிறார் என்று தெரிய வந்த அந்த கல்யாணத்துக்கு போக தேவையில்லை. இவருக்கு சொல்லி இருக்கிற கூட்டாளி இவர் துவா செய்வாரு சுபஹானல்லாஹ். இதே போலத்தான் கல்யாணத்தை சொல்ல முதல் நாள் கல்யாணம் அஞ்சாறு சாப்பாடு வச்சு ஏழாவது சாப்பாடு வலிமா, அந்த வலிமால பங்கெடுக்கிறது இல்லை. இன்னும் ஒன்று இருக்குது, அந்த கல்யாண வீட்டுல இஹ்திலாத் இல்ல, ஆம்புல பொம்புல மிக்ஸ் இல்ல, இன்னைக்கு மிக்ஸா